ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான சண்டே விலாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். மார்னிங் ஏஞ்சிலேருந்து என்னென்ன வேலை பண்ணணும், எங்கே போகணும், என்ன பர்ச்சேஸ் பண்ண போகணும், அதை பற்றி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஃபேமிலியோட ஒரு கிரகப்பிரவேசம் ஃபங்க்ஷன் வருது. சரி, அவங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு கிஃப்ட் ஏதாவது வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் ஷாப் போயிருந்தோம். அங்கே வந்து ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு எல்லா கிஃப்ட் ஐட்டமும். மெயினாக பார்த்தீங்கன்னா வரமகாலட்சுமிக்கு தேவையான அந்த வந்து அம்மனுடைய ஃபேஸ் இருக்கிற மாதிரி அந்த பூஜை அந்த திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எங்களுக்கு தேவையான கிஃப்ட் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து எல்லா கலெக்ஷன்ஸும் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா கொலுசு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோஸ் ஸ்டெட்டு, இயர்ரிங்ஸு, அப்புறம் இந்த மணியில் பண்ண அந்த ரூபி ஸ்டோனு, மாலை செட்டு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஒரு ஃபேன்சி கடைக்கு வந்துட்டு நானும் தேஜும் பார்த்தீங்கன்னா சரி ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரீம் எதுவுமே, ஃபேஸ் க்ரீம் எதுவுமே இல்லை, சரி தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவையான க்ரீம்ஸு, அதுக்கப்புறம் வந்து பவுடர், அதுக்கப்புறம் பேபிக்கு பார்த்தீங்கன்னா பையனுக்கு வந்து கொஞ்சோண்டு வந்து மணியில் பொட்டு வச்சு விடுவோம், அவனுக்கும் ஐட்டம்ஸ் போட்டு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஏதாவது சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணோம். எதுவுமே வெளியில் சாப்பிட முடியல. சரி ஓகே, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் கிலோ சிக்கன் வந்து வந்துருச்சு, சரி குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி சிக்கன் பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜி வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி கொஞ்சோன்னு வந்து பிரியாணி பண்ணிக்கலாம், தேஜுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு பிரியாணி பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வந்து இன்ஸ்டன்ட் சிக்கன் வந்து எல்லாமே ஒரே டைமில் மிக்ஸ் பண்ணி பண்ணுற ஒரு சிக்கன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சோண்டு பூண்டு உரித்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு ஆயில், கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிஞ்சிருவோம் பட்டை கிராமம் ஏலக்காயெலாம் சேர்த்துட்டு கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வதங்குறதுக்கு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பீடாக 10 நிமிஷத்தில் பிரியாணி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 to 12 minutes நான் ரெடி பண்ணிவிட்டேன். அரிசி பார்த்திங்கன்னா முன்னாடியே ஊற வச்சுட்டேன். சிக்கனை வந்து எந்த விதமாகவும் மேக்னேட் பண்ணவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேஜ் வந்து அம்மா பிரியாணி தான் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி ஓகே, அரிசியும் ஊற வச்சுட்டேன், சிக்கனும் அலசி எடுத்து வச்சுட்டேன். சிக்கனில் பார்த்தீங்கன்னா எந்த மசாலா, அதாவது தக்காளி சாரி தயிர் இந்த மாதிரி எந்த ஐட்டமும் போட்டு மேக்னேட் பண்ணவே இல்லை. சரி இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற பிரியாணிங்கிறதுனால எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளியும் போட்டு வதக்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சைட் பை வந்து தேஜை பார்த்தா தேஜ் விளையாண்டுட்டு இருந்தான். டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து 9:00 கிட்ட ஆகிடுச்சு. சரி ரொம்ப ஸ்பீடாக பண்ணும் அப்படிங்கிறதுனால பண்ணிகிட்டு இருந்தேன். தக்காளி போட்டு ஒரு 2 minutes பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணிக்குன்னு நான் செப்பரேட்டாக எந்த மசாலாவும் அரைக்கல, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் 1.5 teaspoon, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் ரொம்பவே கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டேன், அதாவது ரெட் சில்லி பவுடரு, அதுக்கப்புறம் பிரியாணி பவுடர் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டேன், அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப காரம் இருந்தால் பையன் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 green chilli போட்ட காரமே போதும் நம்ம போட்டிருக்க மசாலாவோட. எல்லா சிக்கனோ எது பண்ணாலுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே மசாலா சேர்த்து பண்ணுனா சாப்பிட்றதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனும் போட்டு நல்லா வந்து அது கூட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக இந்த பிரியாணி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணி முடித்தேன். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியும் வந்து அது கூட சேர்த்துட்டேன். பாசுமதி அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 glass கிட்ட எடுத்திருந்தேன்.
கறியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து கறியாக இருக்கிற பீஸ் மட்டும் ஒரு 6-7 பீஸ் எடுத்துகிட்டு அது வந்து இன்ஸ்டன்ட் சிக்கன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரியாணிக்கு ஊற்றிட்டேன், பிரியாணிக்கு போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ஏற்ற தண்ணி அளவு, உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லெமன் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் சிக்கன் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிஞ்சிருக்கும், அது கூட ஆனியன், அதுக்கப்புறம் வெட்டி வச்ச கறி எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு அது கூடயே கொஞ்சம் தக்காளி என்னென்ன இருக்கோ என்னென்ன போடுவோமோ எல்லா ஐட்டமும் அட் அ டைம்லேயே போட்டுடணும். ஒரே டைமில் போட்டுட்டு இப்போ என்னென்ன மசாலா சேர்க்குறோமோ அது எல்லாமே உடனே சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சால்ட்டு சேர்த்துருக்கேன், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள், என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கனு. இப்போது நான் கொஞ்சோண்டு வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், மஞ்சத்தூள் கொஞ்சம், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5-8 மினிட்ஸ் ஆகுது இது வந்து தண்ணி ஊற்றாமல் குக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பெப்பர் பவுடர் போட்டு இறக்கிட்டால் போதும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கனு. இது வந்து ஹாஸ்டலில் இருக்கிறவங்க, அதாவது பேச்சுலர்ஸு, ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி பண்ணலாம். இஞ்சி பூண்டு வந்து கடையிலே ரெடிமேடாக கிடைக்குது, ரொம்பவே ஈஸியாக இந்த சிக்கனை பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இஞ்சி பூண்டா பேஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு போட்ட மிச்சம் கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளவே சூப்பராக இருக்குன்ட்டு, நம்ம ஆயில் ஊற்றி வெங்காயம் வதக்கி தக்காளி வதக்கி அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு இது ஒரே மாதிரி பண்ணிட்டா செம்மவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக ஏதோ பண்ணி முடிக்கிறோமோ அந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து அதோடய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு சரி இந்த ஃப்ரைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக அழகாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி ஓரளவு வெந்து முடிச்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஆகுற அளவுக்கு வேக வைக்க போகிறேன். இப்போ பிரியாணியும் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சடியும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து மிளகும் ஜீரகமும் கொஞ்சோண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு சாப்பிட்டா போதும், பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணேன், சிக்கன் வந்து டேஸ்ட்டே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எத்தனை பேர் இவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப சீக்கிரமாக வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணியும் வந்து சூப்பராக சுட சுட ரெடி ஆகிடுச்சு. பையனுக்கும் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, காரம் கம்மியாக எல்லாமே வந்து கரெக்டாக இருந்ததுனால ரொம்பவே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டான் என் பையன். நல்லா உதிரி உதிரியாக தனித்தனியாக ரொம்பவும் ஆயில் இல்லாமல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்னோடய பையன்தான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குமா அம்மா பிரியாணிமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.